Hello friends, welcome to Southern Food Fire channel. Please support our channel, subscribe pannunga, like pannunga, share pannunga, marakam bell button click pannunga. Innikku nama paaka poradhu romba interesting ana oru information. Adu enna na karappan poochiya asthmaakku marunda bayanpaduthuraanga. இது இப்போ கண்டுபிடிச்சது இல்லைங்க, முதல்ல கண்டுபிடிச்சது வந்து இதுதான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளாம் கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ரொம்ப காத தூரம் ஓடிடுவோம். அது என்னமோ ரொம்ப நிறைய பேர் வந்து அருவருக்கத்தக்க பிராணி மாதிரி ஓடிப்போய், நானுமே அதை பார்த்தோன்னா அப்படி தான் செய்வேன், எப்போ அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அடிப்போம். அப்படி தான் இது பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அது ஆஸ்துமாக்கு, அதுவும் பிராக்கெல் ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுறதுன்றது, மருந்தாக யூஸ் பண்ணுறாங்கன்றதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக ஹோமியோபதி மருந்து கண்டுபிடிச்சதே வந்து ஒரு யூரோப் கண்ட்ரியில் உள்ள ஜெர்மனி டாக்டர் தான், டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாம்வேல் ஹானிமன். இவர் தான் வந்து ஹோமியோபதி மருந்தை கண்டுபிடிச்சது. இவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சார். ஹோமியோபதியை கண்டுபிடிச்சதும் இவர் தான். நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இதில் மருந்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஹோமியோபதின்ற ட்ரீட்மெண்ட்டே ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பூச்சிகள்லேருந்தும் தாவரங்கள்லேருந்தும் ரொம்ப மைல்டாக, அந்த பிக்கோன்னு சொல்லுவோம், அதாவது 10^-12 ரொம்ப மைல்டு அளவில் எடுத்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் லிக்விடில் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அவர் தான் அது இந்த மருந்து கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்சதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. அது என்னன்னு பார்த்தா, எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இவர் வந்து ஒரு நாள் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கெட்டிலில் வந்து காஃபி போட்டிருக்காரு. குடித்ததுக்கப்புறம் தான் தெரியும், குடிச்சு முடிச்சிட்டாரு அவரோட நாள்பட்ட பிராங்கியல் ஆஸ்துமா வந்து க்யூர் ஆயிருக்கு. எப்படின்னு இவருக்கும் புரியல. கெட்டில் பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு காக்ரோச் இருந்திருக்கு. ஸோ காக்ரோச்னால நமக்கு வந்து ரொம்ப அலர்ஜி தான் வரும்னு நினைச்சோம். ஆனால் இது எப்படி சரியாச்சுன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த மருந்து. இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இதை பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மருந்துன்னு பார்க்கலாங்களா? இந்த மருந்து பேர் வந்து பிளாட்டா ஓரியன்டாலிஸ். இந்த ஓரியன்டாலிஸ்னாலே நம்ம இந்தியன் காக்ரோச், அதாவது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல வாட்டர்பக், பீட்டில், எப்படி வேணால் சொல்லலாம், இதெல்லாம் இதோட வேறு வேறு பேர்கள். இவ்வளோ பெருசாக இருக்கும் நமக்கு அந்த காக்ரோச்சே, ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த காக்ரோச். இந்த காக்ரோச் தான் வந்து நம்ம ஓரியன்டாலிஸ், பிளாட்டா ஓரியன்டாலிஸ் இந்த மருந்து பேர். ஓரியன்டாலிஸ்னாலே நமக்கு வந்து காக்ரோச் தான் அது தெரியும், இதோட சயின்டிஃபிக் நேம். இந்த பிளாட்டா ஓரியன்டாலிசிஸ், அதோட பிளட் வந்து பார்த்தோன்னா மில்கி, அதாவது ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மில்கி ஒயிட் கன்சிஸ்டன்சினா ரொம்ப சின்ன அளவை அந்த ஹானிமன் டாக்டர் வந்து என்ன பண்ணார்னா, லிக்விடோட கலந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து பார்த்தாரு. அப்படி கொடுக்குறப்போ ரொம்ப பிராங்கியல் ஆஸ்துமா, அதாவது மூச்சுத்திணறனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு கூட ரொம்ப க்யூர் ஆயிடுச்சு இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம். அதை வச்சு தான் இந்த மருந்து வந்து இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹோமியோபதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் ஹோமியோபதியில் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இந்த மருந்துகள்லாம் வந்து இவர் தான், இந்த டாக்டர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஜெர்மானியன் டாக்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த அந்த காக்ரோச்சோட மருந்து இன்னைக்கு நிறைய பேரோட மூச்சுத்திணறலை சரி பண்ணிட்டு இருக்கு ஆஸ்துமாக்கு. இந்த பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கவங்க இந்த மருந்து பேரே வந்து ஓரியன்டாலிஸ், பிளாட்டா ஓரியன்டாலிஸ் தாங்க. இது இவ்வளோ ட்ராப் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம 3 வேளை குடித்தா எப்பேற்பட்ட பிராங்கியல் ஆஸ்துமாவும் நமக்கு வந்து மூச்சுத்திணறல் இருந்தால் கூட, அதாவது அலோபதியில் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நமக்கு சரி பண்ணணும் அந்த மூச்சுத்திணறல் அப்படின்னு இருக்கவங்க கூட இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இந்த நாள் பட்ட அந்த பிராங்கியல் ஆஸ்துமா வந்து சரியாகுது. இதுவரைக்கும் கரப்பாம்பூச்சினாலே ஷாக்காகி ஓடிட்டு இருந்ததுக்கு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இனிமேல் இந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் பார்க்குறப்போ வந்து இதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்ற அந்த தாட்டை தான் எனக்கு வந்து வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், புதுசான நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் டெய்லி ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.